काका का, 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 का। சூர்யாவோட திரையுலக வாழ்க்கையிலேயே முதல் முறையான ஒரு மிகப்பெரிய ஹிட் படம் அப்படின்னா இந்த காக்க காக்க படம் தான் மிகப்பெரிய பிளாக் பஸ் ஹிட்டு ஏன்னா அவர் அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற படத்தில் ஹிட்டு கொடுத்தாலும் கூட அது வந்து டபுள் ஹீரோ சப்ஜெக்ட்டு அதுக்கப்புறம் பாலாவோட இயக்கத்தில் வெளிவந்த நந்தா அவருக்கு மிகப்பெரிய திருப்பு முனையை கொடுத்த படம் சிறந்த நடிகர் அப்படிங்கிற பேரை வாங்கி கொடுத்த படம் ஆனால் அந்த படம் பெரிய அளவில் பிளாக் பஸ்ஸை கிடையாது ஹிட்டு படமே தவிர பிளாக் பஸ்ஸை கிடையாது விமர்சனங்கள் தலையத்து தூக்கி வச்சு கொண்டாடினாங்க ஆனால் வசூல் ரீதியாக அந்த படம் வந்து ஒரு ஓகே படம் தான் ஹிட் படம் தான் அதே சமயம் அடுத்ததாக நம்ம விக்ரமன் டேரக்ஷன் நடித்த உன்னை நினைத்து வாகட்டும் அமீரன் இயக்கத்தில் நடித்த மௌனம் பேசிய படங்களாகட்டும் இது எல்லாமே சூப்பர் ஹிட் படங்களாக அமைஞ்சது ஆனாலும் கூட இது எல்லாமே மென்மையான காதல் படங்கள் ஆனால் முதல் முறையா ஒரு பக்காவான விடுற ஆக்ஷன் கதையா காக்க காக்க படம் கௌதமகன் கொண்டு வந்தார் சூர்யாவுக்கு ஜோதிகாவின் மூலமா அந்த படம் சூர்யாவோட திரக வாழ்க்கையை புரட்டி போட்டி சொல்லலாம் ஏன்னா பிஸ்னஸ் வைஸாக சூர்யாவை வேற லெவல் உயரத்துக்கு கொண்டு போன படம் தான் அந்த காக்க காக்க ஸோ சூர்யாவோட முதல் ஆக்ஷன் படம் முதல் மெகா ஹிட் படம் அப்படிங்கிற பேரை இந்த காக்க காக்க வாங்கியிருக்கு ஆனா இந்த காக்க காக்க படத்தில் முதல்ல நடிக்கதான் இருந்தது நம்ம டீயான் விக்ரம் அப்புறம் அஜித் விஜய் இப்படி எல்லோரும் சொன்னதாக நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் கௌதமேன் கூட சொன்னார் சியா அண்ட் விக்ரம்கிட்ட இந்த காக்க கதையை சொன்னேன் அவர் என்ன சொன்னால் அட இப்போ சாமி அப்படிங்கிற ஒரு போலீஸ் கதையில் வந்து நான் வந்து கமிட் ஆனேன் அந்த படமும் ஒரு அசன் கமிஷனர் கேரக்டர் தான் நான் இப்போ இதை பண்ண முடியாது ஒரே நேரத்தில் ரெண்டு கேரக்டரில் போலீஸை நடிக்க முடியாது அப்படின்னு அவாய்ட் பண்றாரு அதே மாதிரி அஜித் சொல்லும் போதும் பார்த்தீங்கன்னா சில காரணங்களால் அவராலையும் பண்ண முடியல ஆனால் இந்த கதை முதலில் மனதில் வைத்து எழுதப்பட்டதே தளபதி விஜய்க்கு தான் அப்படின்னு கௌதமன் பல முறை சொல்லியிருக்காரு இப்போ அந்த விஷயத்த அந்த படத்தின் கதை திரைக்கதை வசனத்தில் பங்கு பெற்ற இயக்குனர் தினந்தோறும் நாகராஜ் ஒரு பெரிய விஷயத்த வந்து ஓப்பன் பண்ணிட்ருக்காரு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா காக்கக கதையை நம்ம இளைய தளபதியின் விஜய் அப்பா அதாவது அப்பா இளைய தளபதி அவருடைய அப்பா எஸ் ஏசிகிட்ட வந்து கௌதமன் சொன்னாராம் கதையை கேட்ட எஸ் ரொம்பவே பிடிச்சிருச்சான் ஆனாலும் கூட அவர் தயக்கப்பட்டது என்ன அப்படின்னா என்ன இந்த படத்தில் ஹீரோவே கிளைமேக்ஸை தோக்கற மாதிரி இருக்கு அப்படின்னாரா ஏன்னா வில்லன் சொன்ன மாதிரியே ஹீரோவை சுற்றி இருக்கிற அந்த நான்கு போலீஸ் நண்பர்களையும் கொண்டாச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த போலீஸோட ஒய்ஃபையும் கொண்டாச்சு ஹீரோயினான ஜோதியாவையும் அவர் கொன்றுவார் அப்படி இப்படி இருக்கும்போது விட வில்லன் தான் மிகப்பெரியவரை டாமினேட் பண்ணுறான் அவன் தான் கிளைமேஸ் ஜெயிக்கிறான் ஹீரோவர்கள் தோத்தமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி தயக்கத்தோட அந்த படத்தை வந்து மறுத்துட்டாரான் ஸோ அதுக்கப்புறம் தான் சூர்யா நடித்து அந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் மெகா ஹிட் ஆனது வரலாறு ஒருவேளை காக்க காக்க படத்தில் சூர்யாவுக்கு பதிலாக நம்ம தளபதி விஜய நடிச்சிருந்தா அந்த படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் ஒருவேளை இருந்த இந்த இமேஜ் அப்போவே வந்திருக்குமோ அப்படின்னு தான் நமக்கு நினைக்க தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட்லாம் சொல்லுங்க